இவரை தொடர்ந்து நாம் அனைவரும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு பவா செல்லத்துறை அவர்கள் நம்முடன் இணையவிருக்கிறார். பவா செல்லத்துறை அவர்களை பற்றி ஒரு அவரது வாசகர் ஒருவருடைய தொகுப்பு பாக்கியம் பெற்ற காதுகள் என்ற தொகுப்பிலிருந்து சில வரிகளை இங்கு வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். அது மிக பொருத்தமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். பவா செல்லத்துறை பல காதுகளை தன் கதைகளால் கட்டி போட்ட மாயாஜால குரலுக்கு சொந்தக்காரர். இந்த குரல் தேர்ந்த இலக்கியங்களால் கேட்பவர் நெஞ்சங்களை நெகிழ வைக்கும். இந்த குரல் புத்தக வெளிச்சம் இல்லாத சாமானியருக்கும் இலக்கிய விருந்து வைக்கும். பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், நடிகர் என்ற பன்முகம் கொண்டாலும் கதை சொல்லியாக வாசகர் மனம் கொள்ளை கொண்டவர் திரு பவா செல்லத்துறை அவர்கள். வருங்கால தலைமுறைக்கு வளையொலி வழியே எல்லா இடங்களிலும் இலக்கியம் நிரப்பி கதை சொல்லும் தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் எல்லாமும் இவரே. தி ஜானகிராமன் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்க தீஜா குறித்து பேச திரு பவா செல்லத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, காலையில 6:30 நான் வழக்கமா 5:30 எழுந்திருக்கிற ஒரு சாதாரண தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு விவசாயி. விவசாயிகள் பெரும்பாலும் 5-5:30 எழுந்து விடுவார்கள். மண்ணோடு நிலத்தோடும் மண்ணோடு மல்லு கட்டுவார்கள். இன்றைக்கு நான் உங்களோடு நான் எல்லாம் உலக மேப்ல அமெரிக்கா எங்க இருக்குது அப்படின்னு என்ன கேட்டால் கூட எனக்கு தெரியாது. நான் உங்களோடு பேசுகிற இப்படி ஒரு நல்ல வாய்ப்பையும் நான் இதற்கு முன்னால் பேசின நண்பர்களுடைய அந்த ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் வேலை பார்க்கிற இடங்கள், உங்களுடைய பதவிகளின் அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களின் உயரங்கள் என்னை பயங்கர ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் இவ்வளவு உயரங்களிலும் இவ்வளவு உயரத்தில் இருக்கிற நீங்கள் இலக்கியத்தை தொடர்ந்து வாசிப்பதும் தமிழின் ஒரு மகத்தான படைப்பாளியை கொண்டாடுவதும் ரொம்ப ஒரு சிலிர்ப்பை உண்டாக்குகிறது. ஜானகிராமனின் கதைகளில் வருகிற ஏதோ ஒரு சிலிர்ப்பு வந்து எனக்கு இந்த அதிகாலையில் என் மீது பரவுவதை நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உயர்ந்த பதவிகளும் அதனால் கிடைக்கிற பணமும் அதனால் கிடைக்கிற புகழும் போதும் என்று இருக்கிற மனிதர்கள் தான் 90% மேலே எனக்கு தெரிந்து நான் பார்க்கிற வகையில் இருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் இல்லை வாழ்க்கை. அதை தவிர்த்து நம்முடைய மனித ஆத்மாவுக்கும் பின்னாடி இருக்கிற சந்ததிக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது நாம் எதையாவது விட்டுவிட்டு போக வேண்டும் என்கிற ஒரு பெரிய முனைப்பு உங்களிடம் இருப்பதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறேன். நாங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரராம சுவாமியை திருவண்ணாமலையில் நாங்கள் நடத்தின முற்றம் என்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்த போது அவர் அந்த முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு சொன்னார், நான் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறேன் என்றார். எழுத்தாளன் சந்தோஷமான மனநிலையில் இருப்பது ரொம்ப அபூர்வம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் எழுத்தாளர்களை நாம் கொண்டாடுகிறோம். எல்லா எழுத்தாளர்களையும் நாம் எப்பொழுதும் கொண்டாடுவதில்லை. காலத்தால் சாகாத கதைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாலுமகேந்திரா சாருடைய வீடு படத்தை ஒரு முறை அவரே ஒரு கொரியன் ஃபெஸ்டிவலில் பார்த்துவிட்டு ஒரு அதிகாலையில் எனக்கு போன் பண்ணார். நேற்று வந்து வீடு படம் வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் போட்டாங்க பவா, நானே உட்காந்து பார்வையாளனாக பார்த்தேன். நாட் பேட். 25 வருடம் பொறுத்து அந்த படத்தை பார்க்கிற போது அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்று சொன்னார். அது ரொம்ப முக்கியம். சுந்தரராம சாமி அந்த முற்றத்தில் பேசுகிற போது இன்னொரு விஷயம் சொன்னாரு, எழுத்தாளன் உயிரோடு இருப்பான், ஆனால் அவன் எழுதின ஒவ்வொரு கதைகளும் அவனுக்கு முன்னாலேயே மரித்துவிடும், அது புத்திர சோகத்தை விட ரொம்ப கொடுமையானது என்று சொன்னார். அப்படித்தான் நாம் வந்து 90% எழுத்தாளர்களை பார்த்திருக்கிறோம். அவன் உயிரோடு தான் இருப்பான், ஆனால் அவன் எழுதின கதைகள் எந்த மனிதர்களுக்கும் ஞாபகத்தில் இருக்காது. அவனுடைய புத்தகங்கள் வாசிக்கப்படவே படாது. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அலமாரிக்கு கீழே அது கிடக்கும். சில எழுத்தாளர்கள் தான் மறுபடியும் அடுத்த தலைமுறைகளால் வாசிக்கப்படுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்பொழுது பேசின சகோதரிகளுடைய அப்பாக்கள் ஒருவேளை
ஜானகிராமனை நேரடியாக கூட பார்த்திருக்கலாம், அல்லது ஜானகிராமனை வாசித்திருக்கலாம். அவர்களுடைய மகள்கள் இப்போது வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இவர்களுடைய குழந்தைகளும் ஜானகிராமனை வாசிப்போம். அப்படி என்றால் ஒரு அமரத்துவம் பெற்ற எல்லா காலத்துக்கும் பொருத்தமான கதைகளை அந்த மனிதன் எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த முற்போக்கு பிற்போக்கு என்பதெல்லாம் இலக்கியத்தில் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி நான் ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு ஜீரணித்துக் கொள்ளுகிற ஒரு விஷயம், ஒரு எழுத்தாளன் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அந்த லேண்ட்ஸ்கேப்பின் எழுத்தாளனாக அவனை நாம் அடையாளப்படுத்துவது. உதாரணத்துக்கு கி ராஜ நாராயணனை கரிசல் மண்ணின் எழுத்தாளர் என்று அடையாளப்படுத்துவது, ஜானகிராமனை தஞ்சை மாவட்டத்து எழுத்தாளர் தஞ்சை மண்ணின் எழுத்தாளர் என்று அடையாளப்படுத்துவது, அது ஒரு எழுத்தாளனை அப்படி அடையாளப்படுத்தி விட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. என்றால் அவர்கள் அந்த நிலப்பரப்பில் பிறந்திருக்கலாம், அந்த நிலப்பரப்பின் மனிதர்களை நிலப்பரப்பில் பிறந்ததனாலே அந்த மனிதர்களை அவர்கள் எழுதியிருக்க கூடும். ஆனால் அது மட்டும்தானா அவர்கள் என்கிற எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு வார்த்தை பிரயோகத்துக்காக அல்லது ஒரு வார்த்தை அழகுக்காக கி ராஜ நாராயணனை கரிசல் காட்டு எழுத்தாளர் என்றும், ஜானகிராமனை தஞ்சை மாவட்டத்து எழுத்தாளர் என்றும், புதுமைப்பித்தனை திருநெல்வேலி மண்ணின் எழுத்தாளர் என்றும் நாம் குறிப்பிட. இதனுடைய இன்னொரு சின்ன ஆபத்தும் இருக்கிறது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருகி போய் ஆர் சண்முக சுந்தரத்தை கொங்கு மண்டலத்தின் எழுத்தாளர்கள் என்று எழுத்தாளர் என்று குறிப்பிடுவார். இது அப்படியே கொஞ்சம் மருகி போய் புதுமைப்பித்தனை சைவப்பிள்ளை மாணவர்களினுடைய எழுத்தாளராகவும், ஜானகிராமனை பிராமண எழுத்தாளனாகவும், ராஜநாராயணனை தெலுங்கு நாயக்கர்களுடைய எழுத்தாளனாகவும் பிரிப்பது. அப்படி ஒரு பெரிய துரதிருஷ்டமான நிலை உலகில் வேற எந்த எழுத்தாளர்களுக்குமே வருவதில்லை என்று நான் கருதுகிறேன். டால்ஸ்டாயும் தாஸ்தாவஸ்கியும் காஃப்காவும் காமியும் எந்த மாநிலத்தில் பிறந்தார்கள், எந்த லேண்ட்ஸ்கேப்பில் பிறந்தார்கள் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. அவர்கள் எழுத்தாளர்கள். எழுத்தாளன் என்கிற ஒரு விஷயத்தை நான் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறேன். அப்படி உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எழுத்தாளர்களும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய எழுத்து வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பஷீர் ஏதோ கேரளாவினுடைய வேறொரு நிலப்பரப்பில் தான் பிறக்கிறார். அவர் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி போய் தான் கேலிக்கட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பேப்பூர் என்கிற ஊரில் வாழ்கிறார். அப்ப பஷீரை நாம் எந்த லேண்ட்ஸ்கேப்பினுடைய எழுத்தாளனாக வரையறுப்போம் என்று தெரியவில்லை. பால் சக்கரையா மாதிரியான இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற கேரளாவிலிருந்து எழுதுகிற பால் சக்கரையா மாதிரியான எழுத்தாளர்கள் எந்த லேண்ட்ஸ்கேப் என்றே உங்களுக்கு தெரியாது. அப்படி அப்படி ஒரு இடத்தை அவருடைய கதைகளில் நாம் பார்க்கலாம். அது வந்து அப்படி அப்படி அவரு தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் அப்படி வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தாளர்கள் அப்படி நினைத்து எழுதுவதே இல்லை. நாம் வந்து கரிசல் காட்டு எழுத்தாளர், நாம் வந்து தஞ்சை மாவட்டத்து எழுத்தாளர், நாம் பிராமண எழுத்தாளர், அப்படி எல்லாம் நினைத்து அவர்கள் எழுதுவதில்லை. ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்ததனால் அவருடைய தொடர்புகள், அவர் சந்திக்கிற மனிதர்கள் அதிகமாக தன்னுடைய சொந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும். அதனால் அவர்கள் அவர்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்கலாம். ஆனால் ஜானகிராமனை நாம் அப்படி வரையறுத்து விட முடியுமா என்ன? ஜானகிராமனுடைய பெண்கள், ஜானகிராமனுடைய பெண்களை பற்றி மட்டுமே நாம் பல மணி நேரம் உரையாட முடியும். அவ்வளவு பிரமாதமான பெண்களை அவர் வந்து தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய ஒரு இலக்கிய நண்பர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள நம்முடைய எழுத்தாளர்கள் மாலன், பாலகுமாரன், சுஜாதா, இந்துமதி, சிவசங்கரி, சுப்பிரமணிய ராஜு, அப்படி பல எழுத்தாளர்களை அந்த அண்டாவுக்குள்ள போட்டுட்டு தாம்பல் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நீங்க அவங்கள எழுப்புனீங்கன்னா அது உள்ள இருந்து ஜானகிராமம் வந்துருவாரு அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பிடிச்சி கலக்கி அப்படி அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஜானகிராமம் வருவாரு. இவர்கள் எல்லோரும் ஒரு வகையில் ஜானகிராமனுடைய நீட்சிகள் தான். சில எழுத்தாளர்கள், இப்ப நான் சொன்ன சில எழுத்தாளர்கள் ஜானகிராமனை தாண்டி பல கதைகள் எழுதியிருக்கக்கூடும். அது எல்லாருக்கும் நிகழும். அதே மாதிரி நாம் இப்போது பேசின பல எழுத்தாளர்களும் பல இப்போது நம்மோடு பேசின பங்கேற்பாளர்களும் ஜானகிராமனுடைய சில கதைகளைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஏனென்றால் எல்லா எழுத்தாளனுக்கும் நேருகிற
எல்லா எழுத்தாளர்களுக்கும் வாய்க்கிற பல கதைகளில் ஜானகிராமனும் தோல்வி அடைந்திருக்கிறார். அவருடைய 100-120 சிறுகதைகளை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எல்லாருக்குமே ஒரு 20-25 கதைகள் தான் தி மாஸ்டர் பீஸ் ஆக வந்துவிடும். அதை மறுபடியும் பிரபஞ்சன் தன் வாழ்நாள் முழுக்க மேடைகளிலும் என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்கார், ஒரு நல்ல கதையை எழுதுவதற்கு ஒரு மாஸ்டர் 20 சாதாரண கதைகளை எழுதி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 20 கதைகளை நீங்கள் எழுதி பார்க்கிற போதுதான் உங்களை அறியாமல் ஒரு நல்ல கதை உங்களுக்கு வந்துவிடும். தன்னுடைய வாழ்வில் எல்லா கதைகளையும் தி பெஸ்ட் என்று எழுதின ஒரு எழுத்தாளனும் உலகத்தில் இருப்பதாக தெரியும். அப்படி எழுதவே முடியாது, அதற்கு ஒரு படைப்பு மனநிலை வேண்டும், எந்த விதமான அப்புறம் அதில் மூழ்கி இருக்க வேண்டும். அப்புறம் எவ்வளவு நாள் யமுனா ஜானகிராமனின் மனதில் ஊறி இருக்கிறாள் என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த மரப்பசு நாவலில் வருகிற அந்த கதாநாயகி அவர் மனசுல, எனக்கு மரப்பசு நாவலில் வருகிற அந்த பெண்ணை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ஜானகிராமனுடைய பர்சனல் லைஃப் நினைவு கூறும். நீங்கள் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான, அநேகமாக இது வரும் யாரும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு தகவலை நான் ஜானகிராமன் குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மரப்பசுவில் வருகிற அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன், அம்மணி. மரப்பசுவில் வருகிற அம்மணி வந்து டான்சர் சந்திரலேகா தான் என்று எல்லோருக்கும் தெரியும். டான்சர் சந்திரலேகாவுக்கும் ஜானகிராமனுக்கும் ஒரு மிக அந்தரங்கமான ஒரு உறவு இருந்தது. அது வந்து பாலியல் ரீதியான உறவா அப்படிலாம் நான் அசிங்கப்படுத்த விரும்பல, அது ஒரு அசிங்கமும் இல்லை, ஒரு ஆத்மார்த்தமான உறவு அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருந்தது. அம்மணி தான் வந்து டான்சர் சந்திரலேகா தான் அம்மணியாக அவரால் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த இவர்கள் ரெண்டு பேருக்குமான இந்த உறவை குறித்து மத்துரு தயிர் என்று ஒரு கதையை ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். அறம் தொகுப்பில் அந்த மத்துரு தயிர் கதை இருக்குது. அதில் ஜானகிராமன் வந்து எவ்வளவு இசை மீது ஆர்வம் உள்ளவர், அவர் எப்படி கச்சேரிகள் பண்ணுவதற்கு ஒரு திறமை வாய்ந்த மனிதராக இருந்தார், ஆனால் அவர் எப்படி கதை எழுதினார், இப்படி பல விஷயங்களை தொடர்பு கொடுத்து அந்த மத்துரு தயிர் என்கிற கதையை ஒரு வேளையை இப்பொழுது நம்முடைய நாம் வந்து ஒரு அறம் தொகுப்பில் அந்த கதை இருக்கிறது, அதை மீள்வாசிப்பு செய்கிற போது ஜானகிராமன் ஜானகிராமனுடைய அந்த அந்த எல்லாவற்றையும் கரைத்து கொள்ளுதல், எல்லாவற்றையும் கரைத்து ஒரு பெண்ணின் கையில் ஒப்படைத்து தன்னை ஒன்றுமில்லாதலாக்கி அவளிடம் எல்லாத்தையும் அர்ப்பணித்தல், அப்படி ஒரு அபூர்வமான கலைஞனாக ஜானகிராமன் இருந்திருக்கிறார். இந்த அதே மாதிரி நண்பர்களே, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எழுத்தாளன் என்பவன் வேறு, கலைஞன் என்பவன் வேறு. அதாவது ஒருவன் ஆகச் சிறந்த கதைகளை எழுதிவிட முடியும், ஆனால் ஒரு கலைஞனாக ஒரு ஆர்டிஸ்டாக வாழ்வதற்குல அது வந்து ரொம்ப அபூர்வமான தருணம். அந்த தருணத்தில் பயணிக்கிற போதுதான் இப்படியான அபூர்வமான கதைகளை உங்களால் எழுத முடியும். நீங்கள் எழுத்தாளனாக எழுதுகிற போது மிக சாதாரண கதைகளை தான் உங்களால் எழுத முடியும். பீர் முகமது அப்பா என்று நினைக்கிறேன், அவருடைய ஒரு சின்ன கதை. ஒருத்தன் வந்து அனுமன் வேஷம் போட்டுன்னு கிராமத்து தெருக்கல்ல போய் பிச்சை எடுப்பான். ஒரு குழந்தை உண்மையிலேயே அந்த அனுமன் வேஷம் போட்டவன அனுமன்னே நம்பிடும். கலைஞர்கள் சில நேரங்களில், குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் வந்து கடவுளுக்கும் சற்று மேல அப்படின்னு என்னுடைய நண்பன் முத்துக்குமார் சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு அவனுடைய பிறந்த நாள், இவ்வளவு ஒரு அபூர்வமான வரி அவன் சொல்லியிருக்காம இருங்க. கலைஞர்கள் குழந்தைகள் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரு கொஞ்சம் மேலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஒரு குழந்தை வந்து ஒரு அனுமன் வேஷம் போட்டவனை இவன் தான் அனுமன் என்று நம்பிவிடும். அவன் முகத்தெல்லாம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான். அந்த மனுஷனுக்கு வாள் இருக்கும். அந்த குழந்தை மிகுந்த குதூகலம் ஆகிவிடும். அந்த குழந்தை தன்னுடைய அப்பா அம்மா ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூடயே போயிடும். அதான் ஆர்டிஸ்டுக்கான இடம். அது வந்து எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் நடக்கிற தெருக்கூத்துகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த கூறுகள் வந்து அந்த மனம் என்னன்னா ஒரு பிரமாதமா துரியோதனன் வேஷம் கட்டுறவன் வந்து ரொம்ப ஒரு மோசமான மனுஷனா தான் இருப்பான் இல்லையா. ஆனால் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல துரியோதனனுக்கு மட்டும் 4 வெப்பாட்டிகள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கேரக்டரை விரும்பிடுவாங்க, அவனை வந்து மனுஷனா பார்க்க மாட்டாங்க, அவனை துரியோதனா பார்த்துருவாங்க. அவர்களுக்கு துரியோதனன் தேவைப்படுகிறான், கிருஷ்ணன் தேவைப்பட மாட்டான் பல பேருக்கு. இந்த ரொம்ப ஒழுக்கச்சீலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு வந்து அவங்க தேவைப்படல. நீங்க
பல தமிழ் சினிமாக்களில் பார்த்திருப்பீர்கள். இந்த பயங்கர ரவுடியா இருப்பான், அடிச்சு ஒரு 10 பேரை ஒரே டைம்ல அடிச்சு வீழ்த்துவான், கொலை பண்ணுவான். அவனுக்கு பார்த்தா த்ரிஷா மாதிரி, நயன்தாரா மாதிரி ஒரு பேரழகிகள் அவனை விரும்புவாங்க. அப்புறம் ரொம்ப டிசிப்ளினா கோட் ஷூட் போட்டு டை கட்டி ஐடிக்கு போவான். அவனை வந்து எந்த பெண்களுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த பெரிய முரண்பாடு என்னன்னா, இந்த கலைஞர்களுக்கு பெண்கள் மனசுல ஒரு பெரிய இடம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நம்முடைய கல்ச்சரோட ஊர்ன விஷயம். ரொம்ப நுட்பமாக ஒரு எழுத்தாளன் அதை, ஒரு எழுத்தாளன் இல்ல, ஒரு ஒரு வாசகனே தொடர முடியும். தெருக்கூத்து ஆடுகிற கலைஞர்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் 4-5 பெண்களாவது தங்களை அவர்களோடு முழுக்க ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பார்கள். இது என்ன, ஒரே நைட் தான் வந்து அவங்க வந்து தெருக்கூத்து ஆட போகிறார்கள். அந்த நைட்டு முடிஞ்ச உடனே அவர்கள் அரிதாரத்தை கலக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஊரில் 1-2 தங்குவார்கள். ஏன் பெண்கள் வந்து தங்களை வந்து அவர்களோடு ஒப்படைக்க விரும்புகிறார்கள் என்றால், அந்த மனிதர்களை கலைத்து போட்டு விட்டு அவனை ஒரு பெரிய கலைஞனாக அவர்கள் உணர்வார்கள். ஜானகிராமன் எழுத்தாளன் என்கிற இடத்தை தாண்டி கலைஞனாக பல இடங்களில் இருந்திருக்கிறார். ஒரு ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் என்னால் வந்து முற்போக்கு நாவல் அல்லது அம்மணி மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு முற்போக்கான பெண் என்றெல்லாம் சொல்ல முடியவில்லை. அது வந்து மனசுல இருந்து அப்படி எழுதுறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களின் கைகளையும் பிடித்து கொண்டு நான் பேச வேண்டும் என்று ஒரு பெண் சொல்கிறார். சிரித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த நாவல் முழுக்க எனக்கு அந்த என் கையிலேயே, நான் வந்து மரப்பசு நாவலை கையிலேயே வச்சுக்கிறேன், என் பெட்லயே, என் பக்கத்திலேயே. என்னன்னா, ஒரு வகையில் இந்த அம்மணி என்னை விட்டு போய்விடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். அப்படி ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து லைன்ல நிக்கவே இல்லை அம்மணியை பற்றி யோசிக்கிற போது. அவளை வந்து அவளுடைய அந்த குழந்தமையை, அவளுடைய ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் தன்மையை அந்த கோபாலி என்கிற அந்த ஒரு இசை மேதை எக்ஸ்பிளாய் பண்றான். ஒரு சின்ன பொண்ணு, அவள் போய் அணைத்துக் கொள்கிறார் கோபாலியை. நான் உன் கச்சேரிக்கு வரேன்டி அப்படின்னு சொல்றான். அவங்க பெரியப்பா வீட்டு கச்சேரிக்கெல்லாம் அவன் போறான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய இசைக்கு அடிமையான அவளை ஒரு வைப்பாட்டியாக வெஸ்ட்மாம்பலத்துல வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்து அம்மணியை வைக்க, அதுவரையிலும் அம்மணி என்பவள் இவனுக்கு வந்து ஆட்பட்டுட்டார். அப்ப இவன் சொல்றதெல்லாம் செய்யற ஒரு மிஷின் மாதிரி ஆயிட்டா, இவனுக்கு சோர் குழம்பு ஆக்கிவிடுவா, இவனை வந்து கால் எழுத்து விடுவா, இவனுடைய இல்லடா அவன் வந்து இந்த உலகத்தில் யாருமே பார்க்காத மாதிரி உன்னை பார்த்துருக்கா, உன்னுடைய இசையை வந்து அவனுடைய பிளட்ல ஏத்திருக்கா, அப்படியே ஒரு அணு அணுவா இவனை வந்து ரசிப்பான். ஒரு இடத்துல அவன் ட்ரெயின்ல போகும்போது அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட சொல்லுவான், இந்த நூற்றாண்டுல இவனை மாதிரி ஒரு இசை மேதை இல்லை, இன்னொரு நூற்றாண்டு வரப்போதுல இன்னொரு 100 அதுல கூட இவனை மாதிரி ஒருத்தன் பிறக்க முடியாதுன்னு சொல்லுவான். அவ்வளவு உயிரை வந்து அவன் வச்சிருப்பான். ஆனா இவன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு இசையை அப்படியே உள்வாங்கி கொண்ட, சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய உடம்புல ஏத்திக்கிற ஒரு பெண்ணை சும்மா ராத்திரில போய் அவ கூட படுக்கிறதுக்கான ஒரு சதை பிண்டமா பல இடங்கள்ல பார்ப்பான். பல இடங்கள்ல இவளை மாதிரி ரசிப்பான். பல இடங்கள்ல அவகிட்ட சொல்லுவான். ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான், நான் உன்னை சொல்றேன் நீ கோச்சுக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கோச்சுக்காதன்னா அர்த்தம்னா, ஒருவேளை கோச்சுக்குன்னா இவன் நம்மளை விட்டு போயிடுவாளேன்னு அர்த்தம். நான் உன்னை சொல்றேன் நீ கோச்சுக்காத, உன்னால கச்சேரி பண்ணவே முடியாது சொல்றான். அவன் சொல்லுவான், நான் ஏன் கச்சேரி பண்ணோம், நான் வந்து கச்சேரி பண்றான் இல்ல, கச்சேரி பண்றதுக்கு நீ இருக்கிற, நீ பிறந்திருக்கிற. ஆனா அந்த வெஸ்மாம்பலத்துல, மேற்கு மாம்பலத்துல அவளுக்கு வீடு எடுத்து கொடுத்த பிறகு அம்மணி வந்து வேற ஒரு மனுஷியா மாறுவாள். ஒரு நுட்பமான வாசகியோ வாசகனோ அதை கண்டுபிடிச்ச முடியும். அவன் வந்து இவன் எப்ப வருவான் அப்படின்னு போய் வாசல்ல நின்று காத்து நிற, மல்லிகைப்பூ வச்சுக்கின்னு காத்து நிற்கிற ஒரு ஒரு வேசி கிடையாது. அவளுக்கு எவ்வளவு அபூர்வமான கேரக்டர்ஸ் இருக்கும். எந்த மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற ஆண்களெல்லாம் கையில தொடணும்னு நினைப்பான், இருக்கிற ஆண்கள் எல்லாம் தழுவிக்கணும்னு நினைப்பான். உடல் மொழிய வந்து இன்னொரு மனுஷனை தழுவி தன்னை வந்து அப்படியே வெளிப்படுத்தணும் அப்படின்னு யார் நினைப்பா? அவருடைய ஹைட் என்ன, எனக்கு என்னவோ அம்மணியினுடைய அந்த ஹைட் இருக்குல்ல, அந்த உயரம் இருக்குல்ல, அதை வந்து கோபாலியால தொடவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. கோபாலி வந்து இசையில ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அம்மணி என்கிற அந்த மனுஷனுடைய ஹைட் வந்து வேற. அது வந்து கடைசி வரலாம் அவனால
ஒத்துக்கவே முடியாது. அவ எங்கெங்கெல்லாம் மீறுகிறாள், கிட்டத்தட்ட ஜானகிராமனின் கதைகளில் வருகிற நிறைய பெண்கள் மீறுபவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் போட்டு வைத்திருக்கிற சதுரங்கள், நீங்கள் போட்டு வைத்திருக்கிற வட்டங்கள், நீங்கள் போட்டு வைத்திருக்கிற கம்பி வேலிகள், நீங்கள் கட்டி வைத்திருக்கிற இரும்பு கேட்டுகள், எல்லாவற்றையும் அனாவசியமாக மீறுகிறவர்களாக இருக்கார். அவ பாருங்க, அந்த அம்மனி வந்து இவன் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து விடுறான் அவன் வீட்டில். அந்த பையன் வந்து இவனுடைய சொந்தக்கார பையன், பட்டாபி இல்லையா அவன் பேரு. அவன் வந்து இந்த இந்த வீட்டில் இருக்கான். ஏன் அந்த பையனை கூட்டிட்டு வந்து விடுறான்னா, இவனுக்கு அம்மனி மேல சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, ஏஜ் டிஃபரன்ஸ். பெரிய இசை மேதை தான், ஆனா மனசு வந்து எவ்வளவு குரூரமான மனசுடையவனாக ஒரு இசை மேதை இருக்கான். எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வந்து அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற போது எப்படி ஒரு கலைஞனாக அவனால் இருக்க முடியவில்லை. அவன் ஒரு ஒரு பையனை கூட்டின்னு வந்து, ஒரு 20, 22, 18 பையனை கூட்டின்னு வந்து, இவன் வந்து எங்க சொந்தக்கார பையன், இவன் நம்ம வீட்டிலேயே இருந்து படிக்கட்டும்னு சொல்றான். உண்மை அதுவா? உண்மை அதுவா? அவனை படிக்கிறதுக்காக இவன் வந்து இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து விடுறான். இவனே வந்து ஒரு கீப்பா இவளை வச்சிருக்கான். அவனுடைய எல்லா லைஃபையும் ரப்பர் போட்டு எரேஸ் பண்ணிட்டான். அவன் மீது வைத்திருந்த காதலை, அவன் மீது வைத்திருந்த அன்பை, பிரியத்தை, பேரன்பை எல்லாவற்றையும் மறைமுகமாக ஒரு ரப்பர் போட்டு அந்த கோபாலி வந்து அழிச்சிடறான். ஆனால் நண்பர்களே, நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தெரியாதுன்னு, நம்ம முட்டாள்தனமா நினைக்கிறோம். இல்லடா, அதெல்லாம் எல்லா பெண்களுக்கும் தெரியும். அவங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து கட்டுப்பட்டு போயினே இருக்காங்க. நான் சொல்றது குடும்பங்களுக்கும் சேர்த்துதான். நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம், இல்ல இதெல்லாம் இவருக்கு தெரியாது, இல்லை இவருக்கு தெரியாது, கிடையவே அவன் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு இவன் நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்னா, அந்த பட்டாபி வந்து அவன் வீட்டுல இருக்கான். அவன் வந்து இவளை முதல்ல மண்ணின்னு கூப்பிடுறான், அப்புறம் அத்தை அப்படின்னு சொல்றான். இவன் சொல்ற, உனக்கு என்னங்க என்ன என்ன ஏஜ் டிஃபரன்ஸு, நீ ஏன் என்ன அண்ணின்னு கூப்பிடுற, நீ ஏன் என்ன மாமின்னு கூப்பிடுற, நான் என்ன கூப்பிடணும், அம்மனின்னு கூப்பிடுன்றான். அவன் கூப்பிடுறான். அவன்கிட்ட ஒரு இடத்துல ஒரு இசை விமர்சகன் வந்து பேசினப்பான். அவன் கொஞ்ச நேரம் அவளுடைய மியூசிக் நாலேஜ் பத்தி பேசிட்டு அடுத்த இடத்துல அவன் ஒரு இடத்துக்கு போவான். என்னன்னா, டக்குன்னு வந்து உன் பேர்ல ரொம்ப நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து அவளை தொடுவான். தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்களை கட்டி தழுவ வேண்டும் என்றும், ஆண்களின் கரங்களை பிடித்து பேச வேண்டும் என்று நினைத்த அம்மனி அப்படி துடிக்கிறார். இவனுடைய தொடுதல் அவளால் நிராகரிக்கப்படுகிறது. இவதான் அதுக்காக ஏங்குறாள்ல, அவர் ஒரு மனுஷன் வந்து ஒரு தொடரல, அது இல்லை, அவள் வந்து விபச்சார் இல்லை. அவள் போடா அப்படின்னு அவனை தள்ளி விடுகிற போது, அந்த பட்டாபி எங்கிருந்தோ வந்து ஒரு பீமசேனர் மாதிரி வந்து அந்த இசை விமர்சகனை அப்படி தூக்கின் போய் வெளியே போட்டு வரான், வீட்டுக்கு வெளியே போட்டு வரான். அடுத்த காட்சி ரொம்ப அபூர்வமான காட்சி. இந்த அம்மனி வந்து எல்லா ஆண்களின் கைகளையும் கைகளில் கைகளை புதைத்து கொண்டு பேச வேண்டும் சொல்றா பாருங்க. மனுஷபுத்தர் ஒரு அருமையான கவிதை என்னன்னா, நாம் பேசுவதற்கு ஒரு தவறான உறுப்பை பயன்படுத்தி வந்திருக்கிறோம்னு ஒரு வரி இருக்கும். வாய் கிடையாது பேசுறதுக்காக, கை தான். கைகள் இரத்த நாளங்கள் வழியே செய்திகளை அனுப்புகின்றன என்று மனுஷபுத்திரன் எழுதியிருப்பார். ஒருவேளை ஜானகிராமனுடைய அம்மனியை பார்த்து கூட மனுஷபுத்திரனுக்கு இந்த வரிகள் வந்திருக்கலாம். அப்போ ஒரு 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 11 மணிக்கு ஒரு நைட் பட்டாபி வந்து அவனுடைய அறையில் படுத்து கொண்டு இருக்கிற போது அம்மனி போய் அவன் கதவை தட்டுறான். நான் வந்து திறக்கிறான். அவனுக்கு அப்படியே பயம், 11 மணிக்கு குளிச்சுட்டு வருவான். அவன் குளிச்சுட்டு அப்படியே அந்த லூஸ் ஹேர் விட்டு அந்த ஈரம் சொட்ட சொட்ட வருவான். என்ன பட்டாபி அப்படின்னு கேட்பான். அவனுக்கு அப்படியே நடுங்கி நிற்பான். அவன்கிட்ட இவ சொல்லுவான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாது, ஒரு குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுவான். எவ்வளவு அபூர்வமான இடம் அது. சொன்ன உடனே அவ குட் நைட் சொல்லிட்டு போக வரல, அது பட்டாபி தெரியும். குட் நைட் சொல்லிட்டு போக வரவ நைட்டு 11 மணிக்கு வந்து லூஸ் ஹேர் விட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா வருவான். அதுதான் அம்மனி. இந்த இடம் தான் அவன் மிஸ் பண்ணுவான், கோபாலி மிஸ் பண்ணுவான். என்னன்னா, இவன் இந்த மேற்கு மாம்பழம் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருப்பார்கள். என்ன மாதிரியான சிநேகிதர்கள், இசையை பத்தி பேசுவதற்கு, மியூசிக் பத்தி பேசுறதுக்கு, டான்ஸ் பத்தி பேசுறதுக்கு, பொதுவான விஷயங்களை பேசுவதற்கு. அவ வந்து தன்னுடைய நண்பர்களாக பல பேரை அப்படி பாவிச்சுக்குவாங்க. அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த பயம்தான் பட்டாபிங் வந்தது. அப்போ அந்த கோபாலி வந்து
அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவான். அவெல்லாம் என்ன பேசுறான்னு கொஞ்சம் ரொம்ப நுட்பமான இடம் அது. ஜானகிராமன் வந்து அவெல்லாம் என்ன பேசுறான்னு கொஞ்சம் பார்த்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டா கோபாலி வந்து தரமாட்டமான ஒரு ஆளாயிடுவான். ஆனால் அவன் அடி மனசுல அதான் இருக்கும். அவெல்லாம் பேசிக்குவான், அதெல்லாம் நீ கவனிக்காதன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீ கவனின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேவு பார்க்க வந்த இந்த ஒரு சின்ன பையனை பார்த்து அம்மணி சொல்றா, அந்த என்ன பாலியல் அத்துமீறல் பண்றதுக்கு ஒரு இசை விமர்சகம் வந்தால, ஆமா அவனை நீ தூக்கி அப்படியே தூக்கின்னு போய் வெளியே போட்டல, ஆமா அவனை விட நான் வெயிட் கம்மி தானே, ஆமா என்ன தூக்கின்னு போய் பார்க்கலாம், அப்படியே வேற இடம் இருக்கு. அப்படி இவன் வந்து பார்க்க முடியாத, இவள் தரிசிக்க முடியாத, ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப பட்டாபி என்ன பண்ணிருக்கணும், அவன் ரொம்ப விசுவாசமானவன் கோபாலிக்கு, அவரு தான் நம்மள படிக்க வைக்கிறாரு, இந்த உடம்புல ஓடுறது வந்து அவர் போடுற சோறு எல்லாம் இருக்கும். ஆனால் நண்பர்களே, ஒரு பெண்ணின் முன்னால் இது எல்லாம் அப்படியே வந்து அப்படி பஸ்ப மாதிரி ஆகிடும். ஒரு பெண்ணின் பேரன்புக்கு முன்னால், ஒரு பெண்ணின் காமத்திற்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதாயி அவன் அப்படியே தூக்கின்னு போவான். அப்படியே தூக்கின்னு போய் அவன் பெட்ல போடுவான். அது அதெல்லாம் என்ன மாதிரியான, இந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கல் இடத்தை ஜானகிராமனை வந்து நம்ம இப்படி கூட பிரிக்கலாம். என்னன்னா, ஒரு நான்கு விஷயத்தை தான் அவர் மறுபடியும் எழுதி பார்த்திருக்கிறார். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜானகிராமனுடைய கதைகளில் வந்து பெண்களின் அழகை போற்றுதல். அவ்வளோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெண்களை வர்ணிச்சதெல்லாம் இல்லை. பீட்டர் பேசும்போது எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. என்னன்னா, தவம் கதையில வந்து அவர் அந்த சொர்ணாமாவை பத்தி சொல்றார், அவ வந்து ரொம்ப அழகா இருப்பா. அழகுலாம் இல்லை சார், அது வந்து அந்த அழகு எப்படின்னா தீச்சுடர் மாதிரி அழகு. அப்படி தீ வந்து அவர் எரியுது இல்ல, அது உங்களால வர்ணிக்க முடியுமா? நீங்க வார்த்தைகளை எப்பவுமே அது மேல வச்சுன்னா அது பொசுங்கிடும். அப்படி ஒரு அழகு. அதாவது சொர்ணாமா வந்து அந்த வீட்டுல இருந்து புறப்பட்டு கோயிலுக்கு போனால்னா அந்த வழியில என்ன நடக்குன்னு ஜானகிராமன் எழுதுற. நமக்கு வந்து பொறாமையா இருக்குது, என்னன்னா வாழ்க்கையில சொர்ணாமாவை பார்க்க முடியாத போச்சேடா அப்படின்ற பொறாமையை 50 வருடம் 60 வருடம் கழித்து பார்க்கிற ஒரு எழுத்தாளனுக்கு அல்லது ஒரு வாசகனுக்கு ஜானகிராமன் ஏற்படுத்துகிறார். அந்த வழி நெடுக ஆண்கள் நின்று அவளை பார்ப்பாங்களாம். அப்படியே வந்து ஒரு சந்தன கலர் புடவை கட்டி, நெற்றியில வந்து ஒரு சின்ன விபூதி வச்சு, குங்குமம் வச்சு அவ வந்து அந்த கோவில் குருக்கள் முன்னாடி போய் நின்னா அங்க வர்ணிக்கிறார் ஜானகிராமம். கிட்டத்தட்ட முக்கா பக்கம் எழுதியிருக்காரு அவருடைய அந்த அழகை பத்தி. அப்படி எழுதும் போது அவர் சொல்றாரு, அந்த தட்சணை தட்டுக்குது இல்ல, அந்த ஆரத்தி தட்டு, அந்த அந்த தட்டுல எந்த ஐயர் அதை பார்த்தான்னு எழுதுறாரு. என்னைக்கு வந்து எந்த ஐயர் வந்து அந்த தட்டுல என்ன இருக்குதுன்னு எவன் பார்த்தான்? எல்லாரும் சொர்ணாமாவை தான் பார்த்தான். பெண்களே பொறாமைப்படுற அழகுன்னு எழுதுறாரு. பெண்களே அவ பக்கத்துல நிக்க மாட்டாங்களா, அவ பக்கத்துல நின்னா நாம புசுங்கிடுவோமோ அப்படின்னு அவங்க பக்கத்துல நிக்காத தூர போய் நின்றுடுவாங்க. பெண்களே அப்படின்னா ஆண்கள், இந்த இந்த மாதிரியான ஒரு பேரழகி. அப்புறம் அந்த அதுல வர அந்த வன்னியர், அவன் தான் வந்து அதனுடைய அந்த அவன் டிரைவர்ல வண்டி ஓட்டுறவன். அவன் வந்து அந்த சிங்கப்பூர்ல போயிட்டு அந்த இடம் எவ்வளவு அபூர்வமான இடம் பாருங்களேன். யாரோ ரெண்டு பேர் சிங்கப்பூர் ஹோட்டல்ல உட்காந்து அவனுக்கு பொண்ணு பாக்குறது சம்மந்தமா பேசினுக்கிறாங்க. அப்படி பொண்ணு பாக்குறத பேசிட்டு, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு பேசலன்னு எல்லாத்தையும் சொல்லே வரும்போது, நீ சொல்ற மாதிரி பொண்ணு வேணும்னா சொர்ணாமா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு இவன் துடுக்கிட்டான். அதான் வாழ்க்கையே இந்த சொர்ணாமாவுக்காக தாண்டா நாம வந்து சிங்கப்பூர்ல வாழ்ந்துருக்கிறேன்னு எந்த சொர்ணாமான்னு கேட்கறான். இவன் இவன் நினைக்கிற கும்பகோணத்துல இருக்க அந்த சொர்ணாமா சொல்றான். அவன் என்ன பண்றான்ங்களா, அது எவ்வளவு அபூர்வமான ஸ்வீட் ஆர்டர் பண்றான். அவன் ஒரு ரூபாயா அவளுக்காக சேகரிக்கிறான். அந்த ஹோட்டல் ஓனரே அதுன்றான், நீ இந்த ஹோட்டல்ல வந்து நான் உனக்கு எவ்வளவு சிநேகிதேன், எனக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பியா, எவனோ ஒருத்தன் சொர்ணாமா பேரை சொல்லிட்டான்றதுக்காக எல்லாருக்கும் ஸ்வீட் ஆர்டர் பண்ற இடான்னுவான். நீ வா, நான் உனக்கு ஒரு விருந்தே கொடுக்குறேன். என்னன்னா மனம் வந்து அவனுக்கு அவ்வளோ லயிச்சிடறான் அந்த சொர்ணாமா மேல. பிரபஞ்சன் வந்து இந்த கதையை சொல்ல நம்ம கேட்கணும். பிரபஞ்சன் வந்து இந்த தவம் கதையை பல இடங்கள்ல எனக்கு பர்சனலாக சொல்லியிருக்காரு.
பல இலக்கிய கூட்டங்கள்ல அங்க சொல்லுவாரு. அவன் போய் அந்த சொர்ணாமாவை அந்த சாயங்காலம் ரயில் பிடிச்சு போய் அவனுடைய பிளான் ஒர்க்கிங் பிளான் சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் போய் சொர்ணாமா வீட்டுல வந்து செட்டிலாம். இன்னும் அவன் இதுவரையிலும் சம்பாரிச்ச பணத்துல இருந்து அந்த 800 ரூபாய் அவளுக்கு கொடுத்துடணும், அவளோடு ஒரு இரவு முழுக்க இருக்கணும். அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிடறான், என்ன கண்டுபிடிச்சிடறான்னா, இந்த சொர்ணாமான்ற இந்த கேரக்டர் இவ்வளவு பேரழகி, தீச்சுவாலை மாதிரி பேரழகியா இருக்கிற இவள், இவருடைய ஒரு 800 ரூபாய்க்காகத்தான் கருங்குட்டி மாதிரி இருக்கிற ஒரு கரும் குரங்கு மாதிரி இருக்கிற நம்ம முதலாளி கூட இவ தங்குறான். அந்த 800 ரூபாய் நாம கொடுத்துட்டா மிக நிச்சயமா அவனுக்கு தெரியும் இந்த முதலாளியை விட இவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான். இவன் வண்டி ஓட்டுற பல இடங்கள்ல அதெல்லாம் நடக்கும். டிரைவர் வந்து அந்த பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறாள், அவனுடைய ஓனர் அவனை விட பேராண்மை மிக்கவனா இருப்பான், அவனை விட வாசிப்பாளனா இருப்பான், அவனை விட இசையை ரசிக்கக்கூடியவனாக இருப்பான், அவனை விட பெண்களின் மனதை ஊடுருவக்கூடியவனாக இருப்பான். என்ன துரதிருஷ்டம், அந்த பின்னாடி சீட்ல உட்காந்துதில்ல ஒரு நாய், அந்த நாய்க்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிச்சு, நிறைய சொத்து வச்சுக்குது, அதனால இவன் கூட்டின்னு போய் அவன் வீட்டுல விட்டுட்டு வெளியே காத்துன்னு கொண்டு போனா இருப்பான். அப்போ இந்த கோட்டை அழித்து நான் உள்ள போனேன்னா என்ன பண்ணும், 800 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே, நான் 10 வருஷத்தை டெடிக்கேட் பண்றேன். இந்த மனித வாழ்க்கையின் விசித்திரங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், ஒரு நேர்கோட்டான வாழ்க்கைக்குள்ள நாம் வந்து ஆயிடுறோம். என்னன்னா படிப்பு, படிச்சு முடித்த உடனே வேலை, வேலை முடித்த உடனே முடிந்தால் எங்க பக்கத்துல சொல்லுவோம் நாங்க, இங்க நிறைய வாத்தியாருங்க வந்து இன்னொரு டீச்சர்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க தேடி தேடி. நான் சொல்லுவோம், அது வாத்தியாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிஎஸ் ஸ்ட்ரென்த் சர்டிஃபிகேட்டும் இன்னொரு பிடிஎஸ் ஸ்ட்ரென்த் சர்டிஃபிகேட்டை கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்வோம். ஏன்னா அந்த ஒன்லி ரெண்டு சர்டிஃபிகேட்டுக்கான கல்யாணம் தான், அந்த பெண்ணை பார்க்கறது இல்லை, அந்த பெண்ணோட பழகிறது இல்லை. நான் அப்படியே தொடர்பு நான் லீனியரா சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். நீங்கன்னா சார் ஜானகிராமன்ல இருந்து கொஞ்சம் வெளியே போறீங்க, இல்ல ஜானகிராமனுடைய தொடர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஜானகிராமனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, பால் சக்கரையா வந்து 2ஆம் குடியேற்றம்னு ஒரு கதை எழுதிட்டார். நெட்ல அந்த கதை கிடைக்கும், யாராவது முடிஞ்சா பாருங்க. ஒரு பொண்ணு வந்து ஆனி மேத்யூ அப்படின்னு ஒரு பொண்ணு திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், அவ்வளவுதான் கதை. டாக்டர், நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், எங்கள் குடும்பம் வந்து ஒரு சீரியஸான சிரியன் கிறிஸ்டியன் குடும்பம் அப்படியே அந்த லெட்டர் எழுதுவா. என்ன எழுதுவான்னா, அவளுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க, சாரி அவளுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது பல மாப்பிள்ளைகள் இவளுக்கு பிடிக்காது. அப்ப இவங்க வீட்டுல ஒரு ரெக்வஸ்ட் இருப்பாங்க, அவங்க பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மாட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லப்பா ரொம்ப சிம்பிள், நீங்க பாக்குற மாப்பிள்ளை இருக்கார்ல அவர் வீட்டுல நான் ஒரு 10 நாளோ 15 நாளோ போய் பேயிங் கெஸ்டா தங்குறேன், ஓகேவா, காசு கொடுத்துடலாம், ஒரு ரூம் எனக்கு அலாட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்போ நான் அந்த வீட்டுல வாழ்நாள் முழுக்க வாழ போறேன், நான் மட்டும் இல்ல, நான் பெற்றெடுக்கிற குழந்தைகள் சந்ததி சந்ததியாக அப்படி ஒரு வீட்டுல வாழப்போகுது. அந்த வீட்டினுடைய லேண்ட்ஸ்கேப் என்ன, அந்த வீடு எப்படி இருக்கும், என்னுடைய பெட்ரூம் எப்படி இருக்கும், அது இப்ப நம்ம வீட்டுல என்னுடைய படுக்கை அறைக்கு பின்னால் மிளகு கொடிகள் என்னுடைய ஜன்னல்ல ஏறி இருக்கும், அந்த மாதிரியான பச்சையங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பெட்ரூம் வந்து அவங்க வீட்டுல இருக்கா. அவர்கள் வந்து இன்னர் வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அழுக்கா யூஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, இதெல்லாம் தெரியவே தெரியாது ஒரு பெண்களுக்கு. அப்புறம் வந்து பிச்சைக்காரர்கள் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அந்த பிச்சைக்காரர்களை எப்படி டீல் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல சாப்பாடு டைனிங் ஹால் இருக்குல்ல, அந்த சாப்பாட்டு அறைகளை அவர்கள் எப்படி பயன்படுத்துவாங்க, அந்த சாப்பாட்டு அறைகள்ல அந்நியர்கள் வரும். இப்ப நம்ம வீட்டுல நிறைய விருந்தினர்களோட தான் நம்ம எப்பயும் சாப்பிடுவோம், சில பேர் பார்க்கலாம் அவன் வந்து ஓராளாக்கு அரிசி தான் போடுவான், வாங்கின 10 கிலோ அரிசி 6 மாசத்துக்கு வருதுன்னு வாங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம்னா, இவன் ஒருத்தான் இல்ல, அவங்க வீட்டுல 2 பேர் சாப்பிட்டு முடிச்சு செத்துருவாங்க. ஆனால் இந்த சாப்பாட்டு அறைகளில் அது எவ்வளவு விஸ்தீரமானது, விஸ்தீரமானதுன்னா நான் ஸ்பேஸ சொல்ல, அது எத்தனை பேருக்கு இடமளிக்க கூடியதை நான் பார்க்கணும். இதெல்லாம் பாக்குறேன்ப்பா, நான் ஒரு 10 நாள் அசஸ் பண்றேன். ஒருவேளை என்னுடைய கான்செப்டுக்கு அந்த மாப்பிள்ள பிடிச்சிருந்தாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லுவேன், அவ்வளவுதான். இப்போ இந்த பொண்ணு டாக்டருக்கு என்ன லெட்டர் எழுதுனா, நான் சொன்ன டாக்டர் அவ்வளவுதான், எங்க பாட்டி வந்து முட்டி போட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, என் பேத்தி நல்லா தானே இருந்தா, அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, கர்த்தாவே அவளை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றா,
எங்க அம்மா வந்து என் கூட அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை, எங்க அப்பா வந்து எனக்கு சித்த பிரம்மை பிடிச்சிச்சுன்னு சொல்றாரு. இவ்வளவுதான் ஒரு புது கான்செப்ட ஒரு பொண்ணு எடுத்து வைக்கிறார். நீங்கள் மரபுகளை மீறுவது என்பதும், இதுவரை சமூகம் உங்களுக்கு போட்டு வைத்திருக்கிற கோடுகளை மீறுவது என்பதும் அவ்வளவு சுலபம் இல்லை. ஜானகிராமனை 100 வருடங்களுக்கு பிறகும் இன்றைக்கு நாம் போற்றி புகழ்கிறோம் என்றால், ஜானகிராமன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், பால் சக்கரையா இவர்கள் எல்லாம் இந்த கோடுகளை அப்படி தூள் பண்ணாங்க, அப்படியே அழிச்சிட்டு போடா மயிர் அப்படின்னு வெளியே வந்தாங்க. அதனால்தான் இன்றைக்கும் நாம் அவர்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த மரபுகளை மீறுகிறேன் என்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சொல்லுகிற போதே இவ்வளவு 1500 பிரச்சனைகள் உங்களுக்கு வருகு. அப்படி என்றால் ஜானகிராமனும் ஜெயகாந்தனும் அக்ரஹாரத்து வீடுகளில் பிராமண பெண்களை அவங்க அதுவரையிலும் அவர்கள் ஸ்தாபித்து வச்சிருக்கிற அந்த முக்காடு போட்டுன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த பெண்களை அம்மணி மாதிரி ஒரு பொண்ணு அப்படி வெளியே கூட்டினு வந்து, டே எங்க பிராமண பொண்ணுடா, உலகம் முழுக்க இருக்கிற ஆண்களை அவன் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரிய வேண்டா கட்டி தழுவுன்னு விரும்புறானா அப்படின்னு ஒரு எழுத்தாளன் முன்வைத்தான் என்றால், அவன் எத்தனை தடவை சமூக பிரதிஷ்டம் பண்ணியிருக்க வேண்டும், எத்தனை தடவை ஊறு விளக்கம் செய்திருக்க வேண்டும், எத்தனை மனங்கள், எத்தனை ஃபண்டமெண்டல்ஸான மனங்கள் ஜானகிராமனை வெறுத்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் பயந்தோ அல்லது இதையெல்லாம் எழுதக்கூடாது என்றோ ஜானகிராமன் ஒருபோதும் நினைக்கவில்லை. பேசா பொருளை பேச துணிந்தேன் என்கிற விஷயமாகத்தான் ஜானகிராமன் ஒரு புதிய, இதெல்லாம் என்ன அம்மணியோ அல்லது அம்மா வந்தாளில் வருகிற இந்துவோ இவர்களெல்லாம் என்ன என்றால், நம்மை அறியாமல் ஒரு வாசிப்பின் மூலம் நம்முடைய மனதில் குடியேறினார் இல்லையா. அப்போ நம்ம பர்சனல் லைஃப்ல நம்முடைய மகளோ நம்முடைய தங்கச்சியோ அல்லது நமக்கு வேண்டிய ஒரு பெண்ணோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸோடு வெளிப்படுகிற போது, உங்களுக்குள்ள இருக்கிற இந்துவும் உங்களுக்குள்ள இருக்கிற அம்மனியும் அந்த பெண்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிவார்கள். நீங்கள் என்னவாக மாறியிருக்கிறீர்கள் என்பதை அப்ப கண்டுபிடிச்சோம். என்னன்னா, நீங்கள் ஒரு பர்சனல் லைஃப்ல ஒரு இந்துவோ நாம் வந்து ரொம்ப ஒரு குடும்பமாக பேசிக்கொள்ளலாம், அம்மனை மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்முடைய மனைவியாகவோ நம்முடைய மகளாகவோ இருந்தால் பர்சனலா நம்ம யாராலையாவது ஒத்துக்க முடியுமா? நம்முடைய ஒரு பொண்ணோ நம்முடைய மனைவியோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் நான் கட்டி தழுவ வேண்டும், அவன் கையை பிடிச்சுன்னா நான் பேசுவேன், நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆணோடு விவாதிப்பேன், இசையை பற்றி பேசுவேன், இலக்கியம் பற்றி பேசுவேன், அவன் வந்து எங்க வீட்டுக்கு வருவான் என்று உங்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தால், நீங்க சொல்லுங்க, கதைகளில் படிக்கிற போது இந்த அம்மனியை ரசித்த நாம் நம்முடைய மகளாகவோ நம்முடைய மனைவியாகவோ அம்மனி இருக்கிற போது நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியுமா? சூசைட் பண்ணி செத்துருவோம், என்னடா இப்படி ஒரு பெரிய பேரிடி நம்ம குடும்பத்தில் விழுந்துச்சேன். ஆனால் அப்படிதான் சாகிறதுக்கு ஒண்ணும் இல்லை மகனே, அப்படிலாம் அதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்லை மகனே. நீங்கள் விரும்பாவிட்டாலும் இந்த மீறுதல்கள் உலகம் முழுக்க மனித குலம் தோன்றினதிலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நாம் வந்து அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து இப்படி சந்திரலேகா தானே அம்மனின்னு சொல்றேன், சந்திரலேகா டான்சர் பத்தியான பர்சனல் லைஃப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நான் இந்த மரப்பசு பர்ஸ்ட் அன்னைக்கு நைட் வந்து மிஸ்கின்கிட்ட பேசினேன். மிஸ்கின்கிட்ட பேசுறப்ப அவர் சொன்னார், பவா நான் வந்து இந்த சமீபத்தில் சந்திரலேகாவுடைய ஒரு ஸ்டில் வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபியில பார்த்தேன், அந்த அம்மா வந்து தலைகீழா தன்னுடைய ரெண்டு கால்களையும் வளைச்சி தலைக்கு கீழே எடுத்துன்னு வந்து படுத்துனது, அந்த அம்மாவுடைய பிருஷ்டம் வந்து வெளியே தெரியுது, அந்த மாதிரியான படம். அந்த படத்தை நான் ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருந்தேன். ஏனென்றால் அந்த ஒரு கான்சியஸ் இல்லாத ஒரு பெரும் கலைஞர்கள் மட்டும்தான் உடை விலகுவதை பற்றி உடல் தெரிவதை பற்றியான கான்சியஸ் இல்லாத இருப்பார்கள் என்று மிஸ்டின் சொன்னார். அவளுக்கு வந்து டான்ஸ் அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் சந்திரலேகா பத்தி, அவள் ஒரு பறவை அப்படின்னார், ஒரு பேர்ட், ஒரு பறவை வந்து தன் மீது மழை பொழிகிறது, தன் மீது மழை பட்டு அந்த துளிகள் வந்து பட்டு சிதறுகிறது, அதெல்லாம் ஒரு பறவைக்கு வந்து விஷயமே இல்லை, அது பறந்து கொண்டு அது பறந்து கொண்டே இருக்கும். அந்த இடம் தான் சந்திரலேகாவினுடைய அந்த அதனுடைய மீட்சி தான் இவன் இந்த அம்மணி. அப்படி ஒரு கேரக்டரை வந்து அவன் முன்வைக்கிறார். அந்த தண்டபாணி வந்து அம்மா வந்தால வர தண்டபாணி வந்து
எனக்கு முன்னாடி பேசினாங்களா மேடம், அவங்க மேகலா தானே? நீங்கதான். ரொம்ப ஒரு ஆழ்ந்த வாசிப்பு அவங்களுக்கும் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பேசினேன் அந்த இவங்க மேடம் ஜெயந்தி சங்கர், ஜெயந்தி சங்கர், அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பல பேர் வந்து ஜானகிராமன்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பா அவரை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லவேளை ரெண்டு பேரும் தமிழ் பேராசிரியர்களாக இல்லாத போயிட்டாங்க. ஒருவேளை தமிழ் பேராசிரியர்களா இவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னா ஜானகிராமன் எங்க பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவர் எந்த வயதில் எழுத வந்தார்னு ஒரு கட்டுரை வாசிப்பாங்க. இந்த ஃபார்மேட்டை விட்டு தமிழ் வாசகர்களால் வெளியே வரவே முடியாது. இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு துறைகளில் இருக்கிறதுனால வாசிப்பை ஜெயகாந்தன் சொல்றாரு, கல்வி என்பது எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், அதற்காக நான் படித்தேன். எனக்கு வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிடணும், நீட் எழுதிடணும், அதுக்காக படிக்கிறேன் அப்படின்றவனால கல்வியை ஒரு சந்தோஷமாக படிக்க முடியாது. வாசிப்பை சந்தோஷம் மிக்கதாக நான் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த கல்வியாக, பிசிக்ஸ் கூட இருக்கலாம். எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்காக நான் பிசிக்ஸ் படிக்கிறேன் என்றால் அந்த பிசிக்ஸ் படிச்ச வாத்தியாரியா வேற யா இருக்கும், அவனை கண்டுபிடிச்சிடலாங்க. அவன் வந்து பிசிக்ஸ்ல ஒரு பெரிய கலைஞனாக இருப்பான். அது ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருடைய ஸ்பீச்சுமே என்ன பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்புறம் ஒரு ரைட்டர் வந்து அந்த 30-40 கதைகள்லாம் அல்லது 20-30 அது ஒரு ஒருத்தருக்கும் வேறுபடும். அதனாலேயே அவர்கள் எழுதினதை எல்லாமே மாஸ்டர் பீஸ் கிடையாது. இப்ப அவருடைய ஜானகிராமனுடைய பயண கட்டுரைகள் இருக்குதுல, ஒருவேளை அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இதெல்லாம் நம்ம படிக்காமலே இருந்திருக்கலாமோ? நம்ம வந்து அம்மா வந்தால் படிச்சுட்டு, மரப்பசு படிச்சுட்டு, மோகமுள் படிச்சுட்டு, சிலிப்பு படிச்சுட்டு, காண்டாமணி படிச்சுட்டு, இரு சகோதரர்கள் படிச்சுட்டு, இது இவ்வளவு அமரத்துவமான கதைகளை ஜானகிராமன்கிட்ட படிச்சு இந்த பயணக்கட்டையெல்லாம் இவர் ஏன்டா எழுதினாருன்னு நம்ம தோணும். அது வந்து எழுத்தாளனுக்கு கொடுக்கப்படுகிற நிர்பந்தங்கள், அதுக்கு என்னவனாலும் காரணம் இருக்கும். பிரபஞ்சன் சார் வந்து தி பெஸ்ட் கதைகளாக எனக்கு தெரிந்து ஒரு 20 கதைகள், 2 நாவல்கள் எழுதியிருக்கார். ஆனால் அவர் எழுதக்கூடாத, அவர் எழுதியிருக்க வேண்டாம் என்று கருதுகிற 30%, 40% கதைகளையும் கட்டுரைகளையும் அவர் எழுதி தள்ளியிருக்கிறார். அதற்கெல்லாம் நிறைய பின்னணி காரணங்கள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டு வேளை சாப்பாடு கிடைச்சிருந்தா நான் இன்னும் 1000 பக்கங்கள் எழுதியிருப்பேன்னு பிரபஞ்சன் சொல்றாருல. அந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக நீங்க ஒன்னா ஒரு விமர்சகர் வந்து இந்த எந்த பேக்ரவுண்டும் இல்லாத அவர் விமர்சிப்பாங்க. பிரபஞ்சன் வந்து இவ்வளவு தட்டையான கதை, அந்த தட்டையான கதைடா அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்காக எழுதிருக்கலாம், அன்னைக்கு நைட் ஒரு ஃபுட்டு கிடைக்கணும்னா கூட எழுதிருக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் எழுத்தாளனுக்கு. ஜானகிராமன் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அப்படி இல்லை, ரொம்ப ஒரு வாத்தியாரா இருந்தாரு, அப்புறம் ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தாரு. நான் அந்த தவம் கதையில நான் சொல்லியிருக்கும் போது யாராவது கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், தவம் கதை சொல்லும் போது கூட சொல்ல ஜெயகாந்தன் பத்தி பேசும்போது சொன்னேன். டெல்லியில வந்து ஜானகிராமன் ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு ஆள் பாக்குறான், தஞ்சாவூர்காரன், பார்த்துட்டு சார் நீங்க தான் ஜானகிராமனான்னு கேட்கலான். ஆமா, தவம் கதை நீங்க தானே சார் எழுந்து? ஆமா சார், ஊருக்கு போகணும் சார் தஞ்சாவூருக்கு. எதுப்பா அப்படின்னு கேக்குறாரு. இல்லை எங்கள் அப்பா வந்து 15 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறார், அவங்க பேருக்கு எழுதி கொடுத்தாங்கிறான். இந்த ஒரு கதைக்கு 15 ஏக்கரான்னு கேட்குறாரு ஜானகிராமன். இல்லை சார், எங்கள் அப்பா அவ்வளோதான் சம்பாரிச்சான், 150 ஏக்கர் சம்பாரிச்சா 150 ஏக்கரையும் அந்த தவம் கதைக்கு தான் சார் கொடுக்க போறேன்னா. தவம் கதைக்கு இல்லாது சொர்ணாமாவுக்கு, சொர்ணாமா இல்லை, அதனால சொர்ணாமாவை எழுதுனவனுக்கு. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனித மனங்கள் வந்து ரொம்ப விசித்திரமானவை தான். 15 எல்லாருமே கால்குலேட்டிவா, எல்லாருமே அப்படியே எதிர்காலத்தினுடைய இதோட இருந்த மாட்டாங்க. கலைஞர்கள் இந்த கால்குலேட்டிவான மனதை கலைக்கிறாங்க, நீ அப்படி இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஜானகிராமனுடைய தி பெஸ்ட் என்று நான் நினைக்கிற ஒரு 7-8 கதைகளை நான் என்னுடைய கதையாளர்களில் அவ்வப்போது சொல்லியிருக்கேன். நான் யோசித்து பார்த்தேன், நான் ஜெயமோகனையும் ஜானகிராமனையும் பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் தான் அதிகமாக சொல்லியிருக்கேன் என்னுடைய கதைகளில். நான் ஏதோ ஒரு வகையில் இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கேன். ஜானகிராமனுடைய எல்லா கதையும் விடுங்க, ஒரு இரு சகோதரர்கள்னு ஒரு கதை இது, நான் அதை என்னுடைய கதையாளர்ல கூட சொல்லியிருப்பேன். அதில் அந்த ஒரு இடம் நான் அந்த நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு நான் அந்த கதையை சொல்லி என்னால் அந்த கதையை சொல்லவே முடியல, அப்படியே தேம்பி தேம்பி நான் அந்த மேடையில் நின்று அழுதது ஞாபகம் இருக்கு. பிரேக் கொடுத்து வெளியே வந்து அழுதுட்டு போய் தான் அந்த கதையை முடித்தேன். அதில் ஒரு ஒரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பொழைக்க முடியாமல் இதுக்கு போயிடுவான், மெட்ராஸ் போய் ஸ்டுடியோ வைப்பான். ஸ்டுடியோலாம் பெரிய வருமானமே வராது. ஆனால் அந்த அண்ணன் வந்து
அவ்வளவு ஓடா உழைச்சி அந்த குடும்பத்துக்காக காப்பாத்துவான். தம்பி வந்து வீட்டிலே இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து தம்பிக்கு வேலை கிடைச்சிடும். இந்த முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து இதை யார்கிட்ட கொடுக்கறது ஃபர்ஸ்ட் அப்படின்னு தோணும். அவன் அண்ணி வந்து உடம்பு சரியில்லாம அந்த படுக்கையிலே இருப்பான். அவகிட்ட போய் கொடுப்பான். அவன் கொடுத்தோடனே அவன் எழுந்துச்சு அதை வாங்குவா பாருங்க. இவன் வந்து அவளை அப்படியே கட்டி பிடிச்சுவான். நண்பர்களே, சத்தியமா சொல்றேன், அந்த கதையை படிக்கிற ஒருவருக்கு அந்த அந்த கணத்தில் காமம் அப்படின்னு ஒண்ணு வரவே வரேன். அப்படி இடமே இல்லை அது. ஆனால் அது என்ன அப்படின்னா அது காமம் தான். ரெண்டு இவ வந்து நீ கையெடுன்னு சொல்லல, இவள் அவளை அவனை வந்து இறுக்கி பிடிப்பான். ரெண்டு பேருமே கட்டி தழுவாங்க. அது என்னன்னா எலும்புகள் நொறுங்கிடும், அவ்வளவு ஆவேசம் இருக்கும் அதுல. அந்த ஆவேசத்தை நீங்கள் காமம் என்று செகண்டரியாக வைத்து விட முடியாது. ஒரு பேரன்பினுடைய வெளிப்பாடு. இந்த பேரன்பின் வெளிப்பாடு ஒரு அன்னிக்கும் ஒரு குழந்தனாருக்கும் நடக்கிற அந்த தருணத்தை அதை தவிர்க்க முடியல. அவள் உடம்பு சரியில்லாதது, இவன் சம்பளம் வாங்கினது, அவள் வந்து காய்ச்சல்ல படுத்துனுங்கிறது எல்லாம் அதுல கலக்கிற போது டக்குன்னு அண்ணன் வந்துருவான். அண்ணன் வந்தோடனே இந்த தருணத்தை எப்படி கடக்கிறதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. ரெண்டு பேருக்குமே பெரிய குற்ற உணர்வுலாம் இருக்கு. இவனுக்கு காய்ச்சிருக்கும், அவளுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவள் அப்படியே ஜட மாதிரி எழுந்துச்சு நின்னா அந்த குடும்பமே கசப்புல இருக்குல்ல. ஏதோ ஒரு துளி தேன் சொட்டோடனே அவன் நாக்கு நீட்டா, அவ்வளவுதான். அதுல வந்து காமம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் எப்படி இத கடக்கிறதுன்னு தெரியாத அந்த கணத்துல அவங்க அண்ணன் வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் விடுபட்டு வெளியே வருவாங்க. இவன் வந்து அவங்க அண்ணன் காலில் விழுந்து கதறுவான். அப்போ ஒரு மூன்று வரி ஜானகிராமன் எழுதுவார். இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. அவன் சொல்லுவாரு, நாமெல்லாம் போனாண்டா அப்படின்னு சொல்லுவாரு. நாமெல்லாம் போனோம், நமக்கெல்லாம் ஏதுரா வரமுறை அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம எல்லாருமே டெட் பாடி, வாழ லாயக்கற்ற, வாழ முடியாத ஒரு டெட் பாடிஸா அந்த உலகத்துல நாம எல்லாருமே வாழ்ந்துருக்கிறோம். நமக்கு என்னடா அண்ணன் அக்கா தங்கச்சி அண்ணி எதுவுமே இல்லை, நீ ஊருக்கு போற அப்படின்னு சொல்ல. எவ்வளவு ஒரு ரைட்டர் வந்து இதெல்லாம் கத்தி மேல இல்ல, அந்த கூர்லயே நடக்கிற இடம். நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா ஒரு ஆபாச எழுத்தாளனாக உங்களை சொல்வதற்கு ஆயிரம் நாக்குகள் காத்திருக்குது. அந்த இடத்த ஜானகிராமன் எப்படா கணக்கு போறான் அப்படின்னு அந்த பண்டிதர்களும் பழமைவாதிகளும் காத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு காற்று மாதிரி அந்த கண்ணாடியினுடைய நுனியை ஜானகிராமன் அப்படியே கடந்து போயினே இருக்கார். பல கதைகளில் அந்த அந்த இடத்தை வந்து அவர் வந்து அபூர்வமா, இந்த காண்டாமணி என்கிற கதை நான் சொல்லியிருக்கேன், அந்த கதை அந்த ஒரு கில்ட் தான், ஒரு குற்ற உணர்வு தான். அவன் வந்து சாம்பார் ஊத்தி ஒருத்தவங்க கொடுக்குறான், மெஸ் வச்சுருவான், செத்துறான். அவன் ஆக்சுவலா இதனால்தான் செத்தானான்னு தெரியும். பாம்பு விழுந்துருவாங்க சாம்பார்ல, இந்த பாம்பு குட்டி எடுத்து இவன் வெளியே போட்டு அதே சாம்பாரே குட்டுருவான். அப்ப இவன் வந்து அந்த காண்டாமணி செஞ்சு வைப்பான். அது வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். எவ்வளவு குற்ற பாயசம் தோணும். இந்த நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அதை வந்து காலில் எட்டி உதைப்பான். அந்த யாரு சொந்த பெரியப்பா, எங்க இருக்கான் பெரியப்பா, வீட்டுக்குள்ளே இருக்கான். அவன் தான் இந்த பொண்ணை ஒப்படைக்க போறான். இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை அவன் தான் வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒப்படைக்க போறான். தன் மகளுக்கு கல்யாணம் ஆகாமல் தன்னுடைய தம்பி மகளுக்கு கல்யாணம் ஆகுதே அப்படின்ற ஒரு உள்ள இருக்கிற குற்ற உணர்வு இருக்குல்ல, இதை எல்லாவற்றையும் ஒரு எழுத்தாளன் தான் தோண்டி 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 வெளியேற்று வந்துருவான். நான் மறுபடியும் என்னுடைய கதையாளர்களில் என்னுடைய உரையாடல்களில் சொல்லிக் கொண்டிருப்பது மாதிரி ஒரு எழுத்தாளன் என்பவன் இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்கிறான். இந்த புற உலகம்தான் அரசியல், மந்திரிகள், முதலமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள். எழுத்தாளன் என்பவன் ஒரு சமூகத்தின் ஆன்மாவாக இருக்கிறான். அந்த ஆன்மா கெட்டு போகாமல் காத்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். பிரபஞ்சன் மறுபடியும் சொன்னது மாதிரி, ரெண்டு வேளை சாப்பாடு இருந்திருந்தால் நான் இன்னும் பல பக்கங்கள் எழுதியிருப்பேன் என்று சொல்லக்கூடிய டோன் எங்கேயுமே நமக்கு இனிமேல் உலகத்துல கேட்கவே கூடாது. அந்த மாதிரி அவர்களை காபந்து பண்ண வேண்டிய, அதற்காக உலகத்துல இருக்கிற மிக மோசமா போர்னு எழுதுற ரைட்டர்லாம் நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அவெல்லாம் சீக்கிரமா செத்துட்டா நம்மளுக்கு நல்லது. இவ்வளவு ஆன்மாவை நமக்குள்ளாக இத்தனை ஜென்ரேஷன் பொறுத்து, இத்தனை ஆண்டுகள் பொறுத்து கடத்துகிற அந்த 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 பெரிய விஷயத்தை நான் வந்து
ஜானகிராமனிடம் பார்க்கிறேன். ஒரு பெரிய கிரிட்டிக் தமிழ்நாட்டில் சி மோகன் என்று இருக்கார், உங்களுக்கு தெரியும், பெரிய ரைட்டர் அண்ட் கிரிட்டிக். அவர்கிட்ட ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது மோகன் சொன்னார், கூட்டி கழிச்சு பார்த்தா ஜானகிராமன் மட்டும்தான் பாவா தேர்றாரு அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு மகத்தான இடம் வந்து ஜானகிராமனுக்கு இருக்கிறது. அவ்வளவு அருமையான கதைகளை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறார். அவர் காற்றிலிருந்து, காற்றில் அலைமோதி கையை விரித்து விரித்து கதைகளை கொண்டு வந்தவர் இல்லை ஜானகிராமன். அவர் புழங்கிய இடத்திலிருந்து, அவருக்கு தெரிந்த குடும்பங்களிலிருந்து அவர் பல பெண்களை சுவீகரிக்கிறார். அந்த பெண்களை ஒரு பகடைக்காய் மாதிரி உருட்டி பார்க்கிறார். அந்த பகடைக்காய்கள் எங்கேயும் சோரம் போனதில்லை. அந்த பெண்களை நமக்கு பிடித்திருக்கிறது. அம்மணியை பிடிக்காத, யமுனாவை பிடிக்காத, இந்துவை பிடிக்காத, அலங்காரத்தம்மாவை பிடிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்காரு. அலங்காரத்தம்மாவுக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து அவங்க கூட உட்காந்து பேசுவோம், சிவசு கூட உட்காந்து பேசுவோம், உனக்கு ஒண்ணு அவ குறை வைக்கலையே. அந்த 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 தண்டபாணிக்கும் அலங்காரத்துக்கு அம்மாளுக்கும் இருக்கிற அந்த உறவை ஒரு கவிதை கடக்கிற மாதிரி ஜானகிராமன் கடந்திருக்கான். அவ்வளவு அதுக்குள்ள அடர்த்தியும் அவ்வளவு மௌனமும், பேசிக்கவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். பாத்துக்கிறான் நீங்க அந்த நாவல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான உரையாடலே இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயும் நான் உனக்கு குற்றம் பண்றேனேன்னு அலங்காரத்தம்மாளுக்கும், அடி பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தண்டபாணிக்கும், ஆனால் ரெண்டு பேரும் ஒரே கூரையின் கீழ் தான் வாழ வேண்டும். அந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி கடக்க விரும்புவார்கள் என்றால் மௌனத்தால் கடக்க விரும்புவார்கள். இந்த நாவல்ல கிளாசிக்கலான இடம் அதான். அப்புறம் நண்பர்களே, ஒரு எழுத்தாளன் எதை எழுத வேண்டும் என்பதை விட எதை எழுதக்கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜானகிராமனில், லாசாராவில் நீங்கள் அந்த இடத்தை மௌனியில் நீங்கள் பயங்கரமா தரிசிக்கலாம். என்னன்னா அப்படியே ஸ்பேஸ் விடுவாங்க. இந்த வரிகளுக்கு நடுவில் ஒரு ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி உங்களுக்கான அமைதி. நீங்கள் அந்த இடத்தை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய காதலியை, நீங்கள் இழந்த காதலை, உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரியத்தை, உங்களுக்கு இழைத்த ஒரு துரோகத்தை அந்த இடத்துல வச்சு ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதற்கான இடம் அது. அந்த இடத்தை ஒரு வாசகனுக்கு கொடுக்காமல் நீ எல்லாவற்றையும் எழுதி கொண்டே போகிற எழுத்தாளனுக்கு முன்னால் அவன் கதை செத்துரும். இந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த எழுத்தாளன் உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய கர்ணை, அவனுடைய கதைகள் மரணித்து விடும். அப்போ இந்த ஸ்பேஸ் விட தெரிய வேண்டியவன் ஒரு பெரிய எல்லாவற்றையும் எழுதி, நான் மொத்தமே நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நான் 22 கதைகள் தான் எழுதியிருக்கேன். மற்றது எல்லாமே எனக்கு நான் ஃபிக்ஷன் தான். இன்னும் அதிகபட்சம் நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இன்னொரு 20 கதை எழுதுனா போதும் எல்லாம். அப்புறம் அந்த பிரிண்ட் தேவைகளுக்காக ஜானகிராமன் எழுதுற மாதிரி தெரியல. ஏன்னா பல கதைகளை அவர் வந்து தொடர் கதைகளாக, அப்படிதான் பல புகழ்பெற்ற பத்திரிகைகள் தான் எழுதுகிற. அப்படி எழுதின ஜானகிராமனுடைய கதைகள்லேயே இப்ப நம்ம ஒண்ணுமே எடிட் பண்ண முடியல. அவ்வளவு நேர்த்தியான மனிதர்களை நம்ம வந்து அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய இந்த ஜென்ரேஷன் தான் அவரை இப்போது நினைவு கூறுவது என்பது ஒரு மகத்தான விஷயம். நாம் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, நம்முடைய சாப்பாட்டு அறைகளில், நம்முடைய படிப்பறைகளில், நம்முடைய படுக்கை அறைகளில் ஜானகிராமனுடைய அம்மணிகளும், ஜானகிராமனுடைய இந்துக்களும், ஜானகிராமனுடைய யமுனாவும் நம்மோடு வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸாக, மீறுகிற கேரக்டர்ஸை ஜானகிராமன் படைத்திருக்கிறார். இந்த ஒரு மகத்தான காலையை எனக்கு நீங்கள் வழங்கியதற்காக என்னுடைய எளிமையான நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றியா. கதை சொல்லுதல் என்பது வேறு, கதையில் வாழ்தல் என்பது வேறு. அதுதான் பவா செல்லத்துறை அவர்கள். பவா செல்லத்துறை அவர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் ஆசான் தி ஜானகிராமன் அவர்களை குறிப்பிடும் போது, அவரது தவம் என்ற கதைக்காக அவருடைய வாசகர் அவர் ஒருவர் வந்து ஒரு நிலத்தை எழுதி கொடுப்பதை பற்றி குறிப்பிட்டார். திரு பவா செல்லத்துறை அவர்களுடைய கதையை கேட்ட கன்னட வாசகர் ஒருவர் அவருக்கு கூட இன்னும் ஒரு 10 கதையை சொல்லு, நான் உனக்கு என்னுடைய சொத்தையே எழுதி கொடுக்கிறேன் என்று கூட கூறியிருப்பதை சில அவருடைய பேட்டியில் படித்தேன். அத்தனை பாக்கியம் பெற்றவர்களாகிறோம் நாமும் அவருடைய தி ஜானகிராமன் அவருடைய 100 விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் திரு பவா செல்லத்துறை அவர்கள் வழியே அவருடைய கதையை கேட்ட பாக்கியம் பெற்றவர்களாகிறோம்.
உங்கள் வழியே பல வாசகர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். பல எழுத்தாளர்களை, பல எழுத்தாளர்களை தெரியாத வாசகர்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். இன்று அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் படைப்பாளர் உலகம் நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். நேயர்கள், வாசகர்கள், உங்கள் கேள்விகள் இருந்தால் ஐயா எழுத்தாளர் திரு பவா செல்லத்துறை அவர்களிடம் உங்கள் கேள்விகளை கேட்கலாம்.